நாம சந்தோஷமா இருந்தா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம சோகமா இருந்தா அது ஏன் நம்ம நண்பனுக்கு மட்டும்தான் புரியும். கிளாஸ் ரூம்ல சண்டை போட்டு கேன்டீன்ல ஸ்நாக்ஸை சாப்பிட்டு காலேஜை கட் அடிச்சு ஹெச்ஓடிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி அரியர்ஸை கிளியர் பண்ணி பிரேக் டைம்ல லஞ்சை காலி பண்ணி காலேஜ் டேயை செலிப்ரேட் பண்ணி சிம்போசியம் அட்டன் பண்ணி ஃபைனலாக ஃபேர்வெலை ஃபினிஷ் பண்ணுற பெண்களின் நட்பு வெறும் 3-4 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த நினைவுகளை சுமந்து கொண்டு காலம் முழுவதும் கான்ஃபரன்ஸ் காலில் காலத்தை கடக்கும் பெண்களின் நட்பு மென்களின் நட்பை காட்டிலும் மேலானது தான். குழந்தையாய் தெரிந்தவளை குழந்தை திருமணம் செய்து குடும்பம் என்ற குழியில் தள்ளி கடமை என்ற பெயரில் கண்டவைகளையெல்லாம் திணித்து பெண்கள் மென்களின் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மேல் டாமினேட்டிங் சொசைட்டியில் பிறந்த பெண்களுக்கே சுதந்திரம் இல்லையெனில் பெண்ணின் நட்பிற்கு மட்டும் எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? ஃபோன் இருந்தாலும் பேச முடியாமல் போனாலும், வாட்ஸ்அப் இருந்து டெக்ஸ்ட் பண்ண முடியாமல் போனாலும், கோச்சுக்கு கூட நேரம் இல்லாமல் நாட்கள் நகர வருடங்களோட எப்போதாவது மட்டும் மெசேஜ் வருது, உயிரோட தான் இருக்கிறாயா என்ற. எப்படியோ வாழ்க்கை போது ஏடா கூடமா, நேராக பார்க்க கூட நேரம் இல்லை போதா காலமா. நட்பு மற்ற எல்லா உறவுகளை விட வித்தியாசமானது. இருக்கும் வரை பிரிக்க முடியாத உறவு தான் நட்பு.